கன்ஃபர்ம்ட் மெசேஜ் கிரிக்கெட் விமன் பிக் பாஸ் லீக் 2021 ஓட 22nd மேட்ச் சிட்னி தண்டர் அண்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அரோரா ஸ்டேடியம் லான்செஸ்டரில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. பிச்சை பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டாம், விமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரீசன்ட் ஃபார்ம் பேஸ்டு எடுத்தால் தான் டீம் ஜெயிக்க முடியும். அக்டோபர் 30 4:05 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 10:35 AM 11 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே 15 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் தகிலா வில்சன் மந்தானா ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. தகிலா வில்சன் பொறுத்த வரைக்கும் சரியான பர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் கொடுக்கல, இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. மந்தானா பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு சின்ன கம்பேக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டாங்க ஆனால் வெற்றியோட முடியலை அப்படின்றது தான். போப் லிட்ச்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். கார்னி ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, அந்தளவுக்கு இவங்களோட டீம் மேனேஜ்மெண்ட்டு கேப்டன்சி அப்படின்ற வகையில் அவங்கள யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் முன்ன பின்ன இறக்குறாங்க, லியராய்டை முன்னாடி இறக்குறாங்க, சில நேரத்தில் தீப்தியை முன்னாடி இறக்கி கார்னி ஹாலை பின்னாடி கொண்டு வராங்க. இந்த மாதிரி காம்பினேஷனாக ஆர்டர் மாறி மாறி வர்றதுனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் போகுதோ அப்படின்ற அந்த ஃபீல் இருக்குது. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். லாரன்ஸ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடும், கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். ஆஃப் பிரேக் போலிங் இருந்தாலும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாட முடியும். தீப்தியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆஃப் பிரேக் போலிங் டீசெண்டாக போல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீமில் ஓரளவுக்கு 4 ஓவர் வீசுகிற போலராக இவங்கள பார்க்கலாம். ஹென்னா டார்லிங்டன் 4 ஓவர் வீசுகிறாங்க, சம்மந்தா பேட்ஸ் 4 ஓவர் வீசுகிறாங்க. டார்லிங்டன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படின்றது இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக வீச முடியுது. பேட்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்டாக மாத்தராக்ஸ் சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காங்க. எக்கனாமி அப்படின்றது இருந்துகிட்ருக்கு, ஒரு சில விக்கெட்ஸும் எடுத்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக சூப்பராக பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த டீமில் இவங்கள சொல்லிடலாம். இசி ஓங்க பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க, ஓரளவுக்கு இப்போ அவங்க அதிகமான ஓவர்ஸ் வீசுகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கேட் பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆல்ரவுண்டர் ஆனால் அவங்களோட பேட்டிங் அப்படின்ற வகையில் ரொம்ப டவுன் தாட தான் இறக்குறாங்க, அதையும் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ப்ராபபிளி அவங்க கொஞ்சம் முன்னாடி இறங்கலாம், ஒரு போன சீசன் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எல்லாட்டையும் அதுக்கு முன்னாடி நல்லா விளையாண்டுருக்காங்க. அந்த வகையில் கேட் பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் முன்னாடி ப்ரொமோட் பண்ணி விளையாட வைக்கலாம், நல்ல டீசன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னே பார்க்கலாம். பட் டார்லிங்டன் என்ன திங்க் பண்ணுறாங்க, உங்களோட மேனேஜ்மெண்ட் என்ன திங்க் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா சமிஜோ ஜான்சன் மாதிரி சூப்பரான பிளேயர்ஸ்லாம் வெளியில் உட்கார வச்சுருக்காங்க, அவங்க பெஞ்சில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ட் ஒரு ஹார்ஷான டிசிஷனாக தான் புரிஞ்சுக்க முடியுது. இன்ஜுரியாக என்ன கன்சர்ன் அப்படின்றது திரும்ப திரும்ப நாமளே கேள்வி கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது. பட் அவங்க ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் சமிஜோ ஜான்சனை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எலைஸ் விலானி அனாபல் சதர்லாம் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. எலைஸ் விலானி பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் அப்படின்றது ஷோ பண்ணியிருக்காங்க சில மேட்சஸில். சதர்லாந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 50 இருந்தாலும் அந்தளவுக்கு சூப்பர் பேட்டிங் அப்படின்றது இது வரைக்கும் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 50K நிறைய கேட்சஸ் ட்ராப்பில் தான் வந்தது, ஆனால் போலிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பண்ண முடியும். ஸோ மெக்லானிங் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த சீசன்லாம் ஒன்றும் பண்ணலை, சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பவுலிங் கொஞ்சம் ஹார்ஸாக போடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பெட்டராக விளையாட முடியும். பட் இசிஓங்கோட அந்த யார்க்கர் லென்த்து சில வகையில் கஷ்டப்படுத்தலாம் அப்படின்றது இருக்குது. மையா பூசியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் அப்படின்றது கொடுக்குறாங்க. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் மெக்லேர்னிங், அதே நேரத்தில் சதர்லாந்து சீக்கிரம் அவுட் ஆயிடறாங்க, இந்த விஷயங்கள் மையா பூசியர் கொஞ்சம் ஈஸியாக விளையாட வைக்குது அப்படின்னு சொல்லலாம். பால் ஓரளவுக்கு பேட்டிங் அப்படின்றதுல சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிம் கர்த்தை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் அப்படின்றது கொடுக்க முடியுது. போலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் போடுற அந்த போலிங்கை தான் சொல்லணும். மற்ற போலிங் எந்த மாதிரி இருந்தாலும் மேகன்ஸ் கட் இவங்கெல்லாம் போலிங்கில் வரல, வேறாம் வெளியில் போயிட்டாங்க, இவங்கெல்லாம் போகும்போது ஓவரால் பார்க்கும்போது கிம் கர்த்தோட போலிங் தான் பெஸ்ட் அப்படின்னே சொல்லிடுவேன். எரின் ஒஸ்போனை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் போலிங் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த சைடு இருக்காங்க, அந்த வகையில் பார்க்கும்போது ஆஃப் பிரேக் போலிங் உங்களோட எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சோஃபி டே லெஃப்டாக மாத்ராக்ஸு சில நேரத்தில் இவங்களோட போலிங் எஃபெக்டிவாக இருக்குது, அதையுமே புரிஞ்சுக்கலாம். நிறைய ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்வி தான் இருக்குது. மாடி டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் போலிங் விக்கெட் கீப்பிங் சில நேரத்தில் இவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்றதும் இருக்குது. லின்சி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் லெஃப்டாக மாத்ராக்ஸு சில நேரத்தில் ஓவர்ஸ் முழு ஓவர் கொடுக்காமல் இருக்காங்க, காரணம் இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிக்கோல் ஃபால்டன் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர், ரொம்ப டவுன் த ஆர்டர், ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் டெஸ்ட் ஃபிளின்டாக பொறுத்த வரைக்கும் ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட்டு, நிறைய லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கனால இவங்களோட போலிங் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், அதிகமான ஓவர்ஸ் இவங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்றது இருக்குது. பட் ஒரு ஓவர் ப்ராப்ளி ஏதாவது அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் எழுப்புது, பார்க்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்மித்தி மந்தானா தீப்தி இவங்க ரெண்டு பேர் தான் பெட்டராக விளையாடுறாங்க ஒரு இந்தியன் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ரெண்டு பேர். ஸோ எலைஸ் விலானி சதர்லாண்ட் அண்ட் கிம் கர்த் இந்த சைடு சேஃபாக பார்க்கலாம். சதர்லாந்து பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இறங்குறாங்க,
நிறைய ஓவர்ஸ் அப்படின்றதுல மேக்ஸிமம் ஃபோர் ஓவர் கோட்டாக ஃபினிஷ் பண்ணுறாங்க. கிம்கார்த்தை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் இறங்கினா டாப் ஆர்டர் சில பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஸோ அந்த வகையில் கிம்கார்த்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன், ஈவன் ரொம்ப பெட்டர் அப்படின்னா அவங்கள சொல்லலாம். எலை சிலானியோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கனால அவங்களும் கேப்டன் சாய்ஸுக்கு ஓகே. ரிஸ்கி அப்படின்னு பார்க்கும்போது ஹென்னா டார்லிங்டன் ஃபோர் ஓவர் வீசுகிறாங்க, எனி டைம் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், சின்ன கான்ஃபிடன்ட் வருது ஓரளவுக்கு கேப்டன்சி லெவலில் அடிஷ்னலாக கொஞ்சம் உள்ளே வர்றாங்க. சம்மந்தா பேட்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக போல் பண்ணுறாங்க, ஃபோர் ஓவர் வீசுகிறாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ ஹென்னா டார்லிங்டன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக பெரிய லெவலில் அவங்களோட பேட்டிங் பவுலிங் டிஸ்பிளே வரும், ஒரு வெற்றி அப்படின்ற வகையில் கிடைக்கணும், அதுதான் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப க்ளோஸாக போன மேட்ச் வந்தாங்க, தோல்வியில் முடிஞ்சுது, இருந்தாலும் இந்த மேட்ச் கம்பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மெக்லானிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சூப்பர் பேட்ஸ்மேன், தெரியும் ஆஸ்திரேலியன் கேப்டன் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, பட் இப்போ ஃபார்ம் அப்படிங்கிறது போவராக இருக்கனால அவர் அதிகமான பர்சன்டேஜாக அவங்களை எடுக்காமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கிட்டே பெட்டராக கூட அமையலாம். எரின் வஸ்போனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் ப்ராப்ளம், இந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் இவங்களோட பேட்டிங் அப்படின்றது இம்ப்ரூவ்டு ஸ்கில்லாக ஷோ பண்ண முடியும். முன்னாடியே வராங்க, கிம்கார்த்துக்கு அடுத்து இறங்குறாங்க, அந்த வகையில் பேட்டிங் ஸ்கில்லும் ஷோ பண்ண முடியும். டெஸ்ட் பிளிண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பவுலிங் அப்படின்றது இருக்குது. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனால இவங்களோட ஓவர்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ்ன்னு போனால் ஒரு வைஸ் கேப்டன் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம் அப்படின்றது தான். டீம் கிரியேட் பண்ணிடலாம், விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸு டெகிலாவில் சென்ட்ட வராட்டியும் அவங்க தான் ஓப்பன் பண்ணுறாங்க, அதனால எடுத்துக்கலாம். நிக்கல் ஃபால்ட்டர் ரொம்ப டவுன் த ஆர்டர், மேடி டார்க்கு பவுல் பண்ணுவாங்களா அப்படின்ற அந்த கொஷின் இருக்குது. விக்கெட் கீப்பர் தான் அவங்க ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படின்றது இருக்குது. எமிலி ஸ்மித் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ இல்லை, ஒருவேளை சமிஜோ ஜான்சன் வந்தாங்கன்னா தகிலா வில்சன் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். சமிஜோ ஜான்சன் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆன் டைமில். ஏன்னா சமிஜோ ஜான்சன் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு தெரியலை. மெக்லானிங் நான் எடுத்துக்கிறேன், மந்தானா விலானி இவங்க மூணு பேர் எடுத்துக்கிறேன். லிச்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு போகிறாங்க, பால் அப்படிங்கிற வகையில் நிறைய சாப்பிட்டு தான் அவங்க வந்து பேட் பண்ணுறது, கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறது அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிம்கார்த்து, சதர்லாந்து, தீப்தி மூணு பேரை எடுத்துக்கிட்டே ஆகணும். ஒருவேளை இங்கே சமிஜோ ஜான்சனாக இருந்தால் டிஃப்ரெண்ட் அப்ரோச் போக வேண்டியது இருக்குது, 9.5 கிரெடிட் இருக்குது, அப்போ சில டீம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. டார்லிங்டன் சமந்தா பேட்ஸ் அதிகமான ஓவர்ஸ் வீசிடுறாங்க, ப்ராப்ளி ஃபோர் ஓவர் வீசிடுறதுனால நல்ல சாய்ஸை பார்க்கலாம். இசி வோங் ஒஸ்போன் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே லின்சி லாரன் ரெண்டு பேருமே இருக்காங்க, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். லாரன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங்லேயும் ஷோ பண்ணுறாங்க, லின்சியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பவுல் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒஸ்போனை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் அகைன்ஸ்டாக விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பேட்டிங் வந்தாலும் ஸ்கில் காட்ட முடியும். பட் இது வரைக்கும் அந்த ஸ்கில் வந்து ரெண்டு மேட்ச்சில் இல்லாமல் இருக்குங்கிறதுனால யோசிக்கவேண்டாம். நான் போன மேட்ச்லேயே கூட எதிர்பார்த்த ஒரு விஷயமாக தான் இருந்தது, பட் கிம்கார்த் அண்டு பவுசியர் ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்கனால ஒஸ்போனுக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்காமல் இருந்தது. ஸோ அந்த வகையில் பெருசாக ஷோ பண்ண முடியும் அப்படின்றதும் இருக்குது, பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒருவேளை இங்கே சமிஜோ ஜான்சன் வர்ற பட்சத்தில் இங்கே மெக்லானிங்கை லூஸ் பண்ண வேண்டிய அவசியமாக தான் இருக்குது. அந்த இடத்துல நாம் ஈசி ஓங் மாதிரி ஆட்கள் எடுத்துட்டு இங்கே சமிஜோ ஜான்சன் போகலாம், அங்கே மெக்லானிங்க்கு பதிலாக பூசியருக்கு போகலாம். பூசியரோட பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறதுனால கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்வியஸாக பேட்டிங்கில் பெருசாக பண்ணாட்டியும் சதர்லாந்து வந்து கொஞ்சம் பெட்டர் கேப்டனாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் கிம்கார்த்து வந்து வைஸ் கேப்டன், இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுனால ரிவர்ஸ் பண்ணலாம். ஏன்னா டாப் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கலாம், கிம்கார்த்துக்கு பேட்டிங் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ அது ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ப்ராபப்ளி அதை எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா கிம்கார்த் கண்டிப்பாக பேட்டிங்க்கு வருவாங்க, ஃபினிஷிங் அப்படிங்கிற வகையில் அந்த இடத்துலையும் பெட்டராக பண்ண முடியும். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் கிம்கார்த் கேப்டன், சதர்லாந்து வைஸ் கேப்டன். அதே ஃபஸ்ட் பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் சதர்லாந்து கேப்டன், கிம்கார்த் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. இது என்னோடய டீம், இங்கே டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுன்னா @MSCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை கொடுங்க. மிக்க நன்றி.